சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி சுவாமியினுடைய நல்லாசிகள், ஆசீர்வாதங்கள், நல்வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன். விருச்சக ராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, இந்த மாதம் சிறப்பை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. எப்படி சாமி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாக்கா, உங்களுடைய ராசிநாதன் கடந்த இரண்டு மாதங்களாக உங்களுடைய ராசிநாதனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் 6-8 அமர்ந்திருந்தார். அவர் என்னதான் ஆட்சி படம் பெற்றிருந்தாலும் 6-8 மறைவு ஸ்தானத்திலே உங்கள் ராசிநாதன் மறைந்திருந்தார். ஆனா இந்த மாதத்தில இருந்து பார்க்கின்ற பொழுது 7 பாவத்திலிருந்து உங்க வீட்டை, உங்க ராசிநாதன் உங்களுடைய வீட்டை பார்க்கிறார், 7 பாவமாக பார்க்கிறார். மற்ற கிரகங்கள் பார்ப்பதை விட, உங்க ராசியை பார்ப்பதை விட, தன்னுடைய சொந்த வீட்டை ஒரு கிரகம் பார்க்கின்ற பொழுது அந்த வீட்டிற்கு பலம் அதிகரிக்கும். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் செய்கின்ற போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அப்படி பார்க்கின்ற பொழுது விருச்சக ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் முதல் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே அமைகிறது. ஏற்கனவே உங்க ராசியில் இருந்து வரக்கூடிய கேது பகவானால் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்டது, பஞ்சாயத்து சம்பந்தப்பட்டது, வேலை வாய்ப்பில் இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள், வேலை வாய்ப்பில் இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், தொழிலில் இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், தொழிலில் இருந்தவருடைய எதிரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கழகம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், இது போல விஷயங்கள்லாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறையவே இருந்திருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய இந்த பிப்ரவரி மாதம் சரியாகக்கூடிய வாய்ப்பு. அற்புதமான மாதமாக விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் அமைகிறது. விருச்சிக ராசி என்பர்களே, நான் முதல்ல சொன்ன மாதிரி ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே ராசியை பார்த்தாலுமே கூட அது மட்டும் ஒரு காரணம் இல்ல. இது நாள் வரையில் 2-12 அமர்ந்திருந்த குருவும் சனியும் 3 இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அப்ப உங்க ராசிக்கு முன்னில் இருக்கக்கூடிய சனி பகவான், ராசிக்கு 3 இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அதோடு மட்டுமல்ல உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சூரியன், அந்த தொழில் ஸ்தான அதிபதி எங்க இருக்கிறான்னு கேட்டீங்கன்னாக்கா 3 இடத்துல இருக்கிறார். அப்ப இதையெல்லாம் மனசுல வச்சு பார்க்கணும். தொழில்காரர்கள் 3 இடத்துல இருக்கும்போது தொழில் சம்பந்தப்பட்ட புதிய முயற்சிகளை எடுப்பீர்கள். ஏற்கனவே ஒரு கம்பெனி இருந்ததுன்னா அதை ரெனோவேஷன் பண்ணுவீங்க, அதுல ஏதாவது ஒரு மாடிபிகேஷன் செய்வீங்க, அதை வந்து வெளியில புது புலிவோடு இது இந்த இது வந்து இந்த கம்பெனியை ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்களா, இல்ல புதுசா கம்பெனி யாராவது வாங்கியிருக்காங்களான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு, பொதுமக்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு அதை இன்னும் புதிய முயற்சிகளை எடுப்பீர்கள். அப்ப தொழில் துறையில எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னாக்கா, தொழில் துறை நன்றாக இருக்கும், தொழில வர்த்தகம் நன்றாக இருக்கும், தொழில் பிசினஸ் நன்றாக இருக்கும். நீங்க எந்த தொழில் செய்தாலும் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் தொழில் துறைக்கு கை கொடுக்கும், தொழில வளர்ச்சிகள் அதிகரிக்கும், தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே. அதுல ஒரு கூடுதல் விஷயம்தான், தொழில புதிய முயற்சிகள் இருக்கும், தொழில நீங்க தேவையான மாடிபிகேஷன்லாம் நீங்க செய்வீங்க. அதுக்கான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது. மாற்றங்கள் நிறைந்த மாதமாக, தொழில மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக, மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக, தொழில நீங்க என்னென்ன எதிர்பார்ப்புகள் வச்சிருந்தீங்களோ, தொழில நீங்க என்னெல்லாம் மாற்றங்கள் நடைபெற வேண்டும் உங்க கம்பெனியில அப்படின்னு நீங்க நினைச்சீங்களோ, அந்த மாற்றங்களை எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஓரளவுக்கு 20%-30% மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி அன்பர்களை, இந்த மாதம் வேலை வாய்ப்புக்கான மாதமாகவே அமைகிறது. வேலை வாய்ப்பு சிறப்பானதாக இருக்கும். நீண்ட நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில இருந்து வந்த தடைகள் விலகும். ஒரு 6 ஆகுது சாமி வேலை கிடைக்கல, 1 இருக்க சாமி வேலை கிடைக்கல, 3 ஆகுது சாமி வேலைக்கு போகல, இன்னால வேலைக்கு போக முடியுமா? நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் உண்மையாகவே நீங்கள் முயற்சி எடுப்பீர்களே ஆனால் விருச்சிக ராசினியர்களை இந்த மாதம் வேலை வாய்ப்புக்கான மாதமாக அமைகிறது. வேலை வாய்ப்புகள் இருந்து வந்த தடைகள் விலகி இந்த மாசத்திலிருந்து நீங்க வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, வேலை வாய்ப்பு கிடைக்கும்.
அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு விருச்சகராசி அன்பர்களுக்கு அதிக முயற்சிகள் இருந்து கொண்டிருக்கும். தேவையில்லாத மன கவலைகள், மனசுல இருந்து வரக்கூடிய மனப்பிரச்சனைகள், மன கஷ்டங்கள், மன சங்கடங்கள், உறவு முறைகளில் இருந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே கூட சால்வ் ஆகக்கூடிய மாதமாக அந்த பிரச்சனைகள், மறைமுக பிரச்சனைகள், அது பெண்ணாக இருந்தால் குறிப்பாக பெண்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அது எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரிதான், அதே போல ஆண்களாக இருந்தாலும் சரி, மறைமுக வெளியில சொல்ல முடியாது சாமி. உங்க ஜாதகம் சொல்லுது, உங்க ராசி எனக்கு சொல்லி கொடுக்குது, மறைமுக பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். இதை நாம யார்கிட்ட வெளியில போய் சொல்றது, யார்கிட்ட சொன்னாலும் நமக்கு சிரமம். இதை எப்படி நாம வெளிப்படுத்துவது, இதுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் தேடுவது, இந்த பிரச்சனையிலிருந்து நாம எப்படி வெளிவருவது, இதுல இருந்து எப்படி நாம தற்காத்துக் கொள்வது, நம்ம எப்படி தப்பிப்பது, நமக்கு என்ன பாதுகாப்பு, இதை போல யோசிக்கக்கூடிய விருச்சகராசி சினிமா துறையை சார்ந்த அன்பர்களுக்கு அந்த பிரச்சனை, நீ ஒரு மறைமுகமான பிரச்சனை இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்ப அது என்ன செய்யணும் சாமி அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அவசியம். உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அது எந்த தெய்வ வழிபாடு, எந்த மாதிரியான பூஜை, எப்படி எத்தனை நாள் பூஜைங்கிறத நம்ம அதை கொண்டு அந்த உரிய பிராஜ சித்தங்கள் பரிகாரங்கள் செய்வது மூலமாக அதிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். அப்ப என்ன, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வழிபாட்டு மாதமாக அமைகிறது சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இந்த அரசியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களே, உண்மையிலேயே இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமைகிறது. சினிமா துறையை பொறுத்தவரையில புதிய பிரச்சனைகள் இருக்கும், மறைமுக பிரச்சனைகள் இருக்கும், வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆனா அதே ராகு செவ்வாய் ராகு தொடர்பு தான் இங்க பாத்தீங்கன்னாக்கா அரசியலுக்கு கை கொடுக்குது. ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு, அந்த செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து உங்களுக்கு ஆற்றலையும் வலுவையும் கொடுக்கிறார்கள். எதிர்த்து போராடக்கூடிய சக்தி, இயற்கையாகவே விருச்சக ராசி என்பவர்கள் எப்பொழுதும் எதிர்த்து போராடக்கூடியவர்கள், எதையுமே களத்தில் நின்று சந்திக்கக்கூடியவர்கள் விருச்சக ராசி என்பவர்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது அரசியலை ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமையல. புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள், பட்டம், அந்தஸ்து, நல்ல ஸ்டேட்டஸ், தேவையான பொறுப்புகள், நல்ல பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே போல இந்த தேர்தலில் நாம நிக்கலாமா சாமி, நான் முயற்சி எடுக்கலாமா, நான் பணம் கட்டலாமா, எனக்கு சீட்டு கிடைக்குமா போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் கூட விருச்சகராசி என்பவர்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது விருச்சகராசி அரசியல் நண்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா மருத்துவ தொழில் சார்ந்தவர்கள், மருத்துவ தொழிலை பொறுத்தவரையிலே விருச்சகராசி அன்பர்களே, உங்களுக்கு தொழில இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், தொழில இருந்து வரக்கூடிய மறைமுக மறைமுக பிரச்சனைகள், அது இடம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், அல்லது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், மறைமுக விஷயங்கள் ஏதேனும் ஒன்று மருத்துவ துறையை பொறுத்தவரையில் இருக்கும். அது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல குடும்பம் சம்பந்தப்பட்டதா, இதையும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், அந்த தொடர்புகள் அல்லது இடர்பாடுகள், இவைகள் நீங்கக்கூடிய மாதமாக, நீண்ட காலமாக எந்த பிரச்சனையும் முடிஞ்சா நமக்கு சந்தோஷமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை முடிவு பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மருத்துவ அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, பில்டர் சம்பந்தப்பட்டவர்கள், பிளாட் ப்ரமோட்டர், பிளாட் ப்ரமோட்டர் மற்றும் ப்ளூ மெட்டல்ஸ், செங்கல் மணல் ஜல்லி போன்ற ப்ளூ மெட்டல் செய்யக்கூடிய எம்சான் சம்பந்தப்பட்ட செய்யக்கூடியவர்கள், இந்த பூமி கார்கத்துவம், நோண்டி எடுக்கக்கூடியது, பூமிக்கு மேலே செய்யக்கூடியது, விவசாயம் சம்பந்தப்பட்டது, அப்ப இந்த ரியல் எஸ்டேட் அந்த பில்டர் சம்பந்தப்பட்ட தொழில் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா விருச்சக ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே பூமி சம்பந்தப்பட்ட தொழில் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா பூமி காரகனாக விளங்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அப்ப இந்த கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு கடன் பிரச்சனை அதிகரிச்சிருக்கும், அந்த கடன் பிரச்சனை எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் அமைகிறது. நான் நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து ரெண்டு மூணு சைட் வேலை நடக்குது சாமி, இந்த ரெண்டு மூணு சைட்ல செய்யக்கூடிய வேலையில எல்லாமே அங்கங்க ஃபண்ட் டிமாண்ட் அப்படியே நிக்குது, ஸ்ட்ரகிள் ஆகி நிக்குது, கட்டி முடிச்சுட்டே விற்க முடியல, ப்ராஜெக்ட கையில எடுத்துட்டேன், பணம் காசு இல்ல, முதலீடு போட முடியல,
ஹவுஸ் ஓனர் வந்து எனக்கு இன்னும் அட்வான்ஸ் கொடுக்கல, நான் என்னுடைய முன்காசை நான் எடுத்து போட்டுட்டேன். இந்த மாதிரி சொல்லக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள், பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், உங்களுடைய இடர்பாடுகள், நீங்க உங்களுடைய தடைகள் விலகக்கூடிய ஏதேனும் ஒரு தடை இருக்கு சாமி, அது இடதோஷமா இருக்குமா, அந்த இடத்துல ஏதாவது வாஸ்து தோஷங்கள் இருக்குமா, இல்ல இடத கண்ணி தோஷமா இருக்குமா, அந்த இடதோஷங்கள் இருந்து இருக்குமே ஆனால் அது உங்க ஜாதக பிரகாரம் விலகக்கூடிய மாதமாக அமைகிறது. அதுக்கு உரிய பூஜைகளை நீங்கள் அந்த இடத்துல செய்து அதுக்கான தடைகளை விலக்கிக் கொள்ள வேண்டும் விருச்சிக ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கல்வி, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாணவர்கள் அதிக அக்கறை அல்லது அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் சொன்னாக்கா மாணவர்களை பொறுத்தவரையில அதிக கொஞ்சம் அலட்சியமாகவும் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாகவும் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், கவனங்கள் சிதறாமல் பார்த்து கொள்ள வேண்டும், உங்களுடைய கவனங்கள் சிதறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் விருச்சிக ராசி. கல்வியில் கவனம் தேவை. அடுத்தபடியா குடும்பம், குடும்ப ஸ்தானத்தை பொறுத்தவரையில் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும், குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்கும், பிரிந்த உறவு முறைகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது அண்ணன் தம்பியா இருக்கலாம், அப்பா அம்மா இருக்கலாம், மாமனார் மாமியாரா இருக்கலாம், சகோதரங்களாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் இந்த பிரிந்த உறவு முறைகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த அந்த சண்ட சச்சரவுகள், தொந்தரவுகள், மனக்கசப்புகள், மன சங்கடங்கள், மன கிளேசங்கள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக, அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் நான்காம் இட சுகஸ்தானத்தை சந்திக்கிறார், நான்காம் இட அதிபதியோடு சந்திக்கிறார். இரண்டு கூடியவனோடு தனம் வாக்கக்கூடியவன கூட குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், கணவனுடைய வருமானம் கைகூடும், வரவு செலவு அதிகரிக்கும், கணவன் கேட்ட காசை கொடுப்பாரு, பணம் காசு கொடுக்கல் வாங்கல விஷயத்துல குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். அப்படி பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும், பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இதனால் வரையில் இருந்து வந்த தொந்தரவுகள், வியாதிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே தொந்தரவுகள் இருக்குமே அந்த தொந்தரவுகள் விலகும், ஆரோக்கியம் மேலோங்கும். அதே போல குழந்தை பாக்கியம், குழந்தை எப்படி கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் என்று சொன்னனோ அதே போலதான் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் நல்ல நிலையிலே இந்த வருடம் முழுவதும் இருக்கிறார். அப்ப விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் குழந்தை பாக்கியம்? குழந்தை பாக்கியம் சிறப்பானதாக இருக்கும், நல்ல வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்கா. உங்களுக்கு அது கிடைக்குமா, இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படி நீங்க உங்க பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா திருமண யோகம். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி அன்பர்களை சிறப்பாக உள்ளது செவ்வாய் பகவான். அதாவது குறிப்பாக திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள், அந்த பெண்களுக்கு திருமண தடைகள் இருக்குமே ஆனால் அந்த திருமண தடைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஆக எப்படி பார்த்தாலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முழுமையாக நன்மையை தரக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அற்புதமான வேறொரு பதிவில் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி. நல்லாசிகள் ஜெய்வாராகி, ஜெய்வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. திருச்சிற்றம்பலம்.